நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னா. அது என்ன அப்படின்னா, தமிழ்ல வர பெரிய பெரிய படங்களோட தமிழ்நாட்டு ரிலீஸ் உரிமையை வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் வாங்கிருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, ரெட் ஜெயின் மூவிஸ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி படங்களை வாங்கி ரிலீஸ் பண்றதுனாலதான் இந்த தியேட்டர்காரங்களாம் உண்மையான வசூலை வந்து கணக்கு காட்டுறாங்க. அந்த வசூலை தியேட்டர்காரங்க வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுக்குறாங்க. சப்போஸ் அவர் இல்லைன்னா பழைய மாதிரி அந்த நிலைமையை யோசிக்கவே முடியாது, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வசூலே வரலப்பா அப்படின்னு பொய்யாக கணக்காட்டுவாங்க. ஆனால் இப்போ உதயநிதி வந்தங்காட்டி தான் இந்த நிலைமையை ஒரு நாள் நல்லா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு பாராட்டு இருக்குது. உலக நாயகன் கமலஹாசன் கூட நம்ம உதயநிதி ஸ்டாலினை வந்து பாராட்டினார். இப்போது உதயநிதி ரிலீஸ் பண்ண இந்த வருஷத்து படங்களை வச்சு ஒரு பெரிய வெற்றி விழா நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய வெற்றி படங்களை அமைஞ்ச எஃப்ஐஆர், பீஸ்ட், அதுக்கப்புறம் வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல், டான், நெஞ்சுக்கு நீதி, உலக நாயகன் கமலஹாசனோட இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கிற விக்ரம், இந்த படங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி விழாவை நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம். ஸோ இதோட தேதி, இது எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உதயோட இந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.